வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன, பரோட்டா சாப்பிடலாமா? பரோட்டா சாப்பிட்டா நம்ம குடல்ல வந்து பசை போல ஒட்டி கொள்ளுமா? அது செரிமான ஆகிறதுக்கு நிறைய நேரங்கள் எடுத்துக்கொள்ளுமா? இதனால நம்ம செரிமான மண்டலம் பாதிக்கப்படுமா? அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு பதிலாக தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ள மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா மைதா அப்படின்னாவே நம்ம என்னதுன்னா நார் சத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து இருக்கு. அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க. மைதாவில் நார் சத்து நிறைந்த உணவு தான். நார் சத்துல ரெண்டு வகையான நார் சத்து இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரைபவை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நீரில் கரையாதவை அப்படின்னு இருக்கு. இது சத்துக்களின் அடிப்படையில தான் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலனை கொண்டதுன்னு சொல்லலாம். நார் சத்து கொண்ட உணவை உணவுல சேர்த்து கொள்ளும் போது நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதயத்துக்கும் ஆரோக்கியமானது அப்படின்னு தெரியும். ஏன்னா அது செரிமான மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது, உடனே செரிமானம் ஆகும் தன்மையை உடையதுனால நார் சத்து கொண்ட உணவுகளை அதிக அளவுல எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை மாவுல வந்து பாத்தீங்கன்னா கரையும் மற்றும் கரையாத இரண்டு நார் சத்துக்களுமே இருக்கு. ஆனா மைதா அரிசி போன்ற உணவு வகைகள்ல என்ன இருக்குன்னா கரையும் நார் சத்துக்கள் இருக்கு. சர்க்கரை, குளுக்கோஸ் இந்த மாதிரி உணவுகள் நார் சத்தே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நார் சத்து கொண்ட உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியமானது கூட, இது இதயத்தோட நலனையும் பாதுகாக்கக்கூடியதுன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்போ வந்து மைதாவை சாப்பிட்டா பசை போல குடல் ஒட்டிக்கொள்ளுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனித குடல் பைப் போன்றதல்ல, இது வந்து என்னதுன்னா ஒரு பம்பு மாதிரி செயல்படும். இத நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து பம்பின் வழியா முன்னோக்கி வெளியே தள்ளக்கூடியது. நம்ம எதை சாப்பிட்டாலும் அந்த பம்பு வந்து செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். இன்னொன்று வந்து குடல்ல ஒட்டக்கூடிய சுவர்கள்ல சில விசேஷ கட்டமைப்புகள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து தொடர்ச்சியா வந்து புதி புதுதா உருவாக்கொண்டே இருக்கும். இது உணவோடு அடிக்கடி பெயர்ந்து போவதும் உண்டு. இந்த இயக்க நிலை இருப்பதனால எந்த ஒரு உணவும் போஸ்டர் பசை போன்று குடலோடு ஒட்டி கொள்ளாது. அதனால அதை பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லை. அடுத்து பரோட்டா போன்ற உணவுகளை சாப்பிடுவதனால அது ஜீரணமாகுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுமா அப்படிங்கிற டவுட்டே இருக்கு. கண்டிப்பா நேரம் எடுத்துக்கொள்ளும் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்ணும் உணவுகள்ல கிளைசெமிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விரைவா செரிமானம் செய்யக்கூடிய உணவுகளான கஞ்சி, ஆப்பம், இட்லி போன்ற உணவுகள் வந்து கிளைசெமிக் இன்டெக்ஸோட அளவு வந்து அதிகமா இருக்கும். அதனால அது சீக்கிரமா வந்து செரிமானம் ஆயிரும். இது உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் செயல்பாட்டை வந்து கோளாறாக்கூடும். அடிக்கடி வந்து இது வந்து செரிமான செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கும் போது மெட்டபாலிக்கோட செயல்பாடு வந்து நம்மளுக்கு வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கூடும். இதுதான் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற பல பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. சரி, இப்ப பரோட்டா போன்ற செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் குறைந்த அளவு சாப்பிட்டாலே நம்ம உடல்ல வந்து பசித்தன்மை அடக்கிவிடும். இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் செயல்பாட்டை வந்து கொஞ்சம் பாதுகாக்கக்கூடியதுன்னு தான் சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. அதை சரியான நேரத்துல சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியமானது கூட. நம்ம பரோட்டாவும் சாப்பிடக்கூடிய அளவும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய சைடிஷும் கரெக்டான அளவுல சாப்பிட்டா உடலுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் உண்மையும். அதனால சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அளவோடு சாப்பிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. பரோட்டா விரும்பிகள் எல்லாருக்கும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வா தான் இருக்கும். இது வந்து பசி போல ஒட்டி கொள்ளுமா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த வீடியோ மூலம் அது உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணோன்னே நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.